நான் தான் அடுத்த ரெய்னா என 20 வயது சிஎஸ்கே வீரர் தெரிவித்துள்ளார். இவர் திறமையை பார்த்து ரெய்னாவை பரிசு வழங்கியிருக்கிறார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் லவர்களுக்கு வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரை சேர்ந்த 20 வயது வீரர் சமீர் ரிஸ்வியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8.4 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து லோக்கல் அமைச்சர்கள், உள்ளூர் பத்திரிகையாளர்கள் எல்லாம் சமீர் வீட்டிற்கு செல்ல துவங்கிட்டாங்க. ஊரே சமீருக்கு பாராட்டுகளை தெரிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது. இத்தனைக்கும் சமீர் ரிஸ்வி இதுவரை 24 போட்டிகளில் மட்டுமே உத்தரப்பிரதேச அணிக்காக விளையாடியிருக்கிறார். மிடில் ஆர்டர் வரிசையில் களமிறங்கி அதிரடியாக சிக்ஸர்களை விளாசும் ஆற்றலை பெற்றிருப்பதால் சமீர் ரிஸ்வியை வாங்குவதற்கு அணிகள் போட்டி போட்டன. இறுதியில் 8.4 கோடிக்கு சிஎஸ்கே அணி வாங்கியது. இந்நிலையில் பெரிய தொகைக்கு ஏலம் போனது குறித்து சமீர் ரிஸ்வி பேசியுள்ளார். என்ன சொல்லியிருக்கார்னா, ஏலத்தின் போது நான் தொலைக்காட்சியை பார்க்கவில்லை, ஏனென்றால் எனக்கு முன்னால் ஏலமிடப்பட்ட சில வீரர்களை யாருமே வாங்கவில்லை. இதனால் எனக்கு கலக்கமும் சற்று பதட்டமும் ஏற்பட்டது. அதனால் தொலைக்காட்சியை அமர்த்திவிட்டு அங்கே அமர்ந்துட்டேன். அப்போதுதான் 8.4 கோடிக்கு சிஎஸ்கே உன்னை வாங்கிவிட்டது என உறவினர்கள் கூறினார்கள். அவர்கள் வந்து சொன்னதும் எனக்கு ஒரே ஆச்சரியமா தான் இருந்தது. எப்படி நம்ம இவ்வளவு பெரிய தொகைக்கு போனோம்னு எனக்குள்ளே நான் கேட்டுக்கொண்டேன். இவ்வளவு பெரிய தொகைக்கு நான் ஏலம் போனது என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிஎஸ்கே ஏன் இவ்வளவு தொகை கொடுத்து என்னை வாங்கியது? இந்த தொகையை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? எந்த கேள்விக்கும் என்னிடம் பதில் இல்லை என சமீர் ரிஸ்வி கூறியுள்ளார். சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்த உடனே ரிஸ்வியை வலது கை ரெய்னா என ரசிகர்கள் ட்ரெண்டிங் செய்ய ஆரம்பித்தார்கள். இது குறித்து பேசிய சமீர் ரிஸ்வி, மக்கள் என்னை ரெய்னாவுடன் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ரெய்னாவை போல விளையாடுவதால் மக்கள் அப்படி நினைக்கிறார்கள். சிஎஸ்கேக்காக ரெய்னா என்ன செய்தாரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். அவரை போலவே பில்டிங்கில் கலக்குவேன். என்னால் முடிந்தவரை அனைத்து பங்களிப்பையும் வழங்க சிஎஸ்கே அணிக்காக காத்திருக்கிறேன் என சமீர் ரிஸ்வி கூறியுள்ளார். சமீர் ரிஸ்வியை சுரேஷ் ரெய்னா தான் எடுத்து சொல்லி ரெக்கமெண்டேஷன் செய்திருப்பார் என சமீரின் பயிற்சியாளர் தன்குப் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து பேசிய அவர், சமீர் ரிஸ்வியை ஏலத்தில் எடுங்கள் என சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கேக்கு பரிந்துரை செய்திருக்க வாய்ப்புள்ளது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த உத்தரப்பிரதேச T20 லீக் தொடரில் சமீர் ரிஸ்வியின் விளையாட்டை ஒரு ஆட்டத்தை ரெய்னா பார்த்தார். அப்போட்டியிலும் சமீர் ரிஸ்வி பெரிய பெரிய சிக்ஸர்களை அடித்து ஆரஞ்சு டொப்பியை கைப்பற்றினார். அது மட்டுமல்லாம 3 வருடங்களுக்கு முன்பு சமீர் ரிஸ்வியின் ஆட்டத்தை பார்த்து வியந்த ரெய்னா அவருக்கு ஒரு பரிசையும் கொடுத்திருக்கிறார் என கூறியுள்ளாருங்க. உத்தரப்பிரதேச T20 லீக் தொடரில் சமீர் ரிஸ்வி 2 சதங்கள் உட்பட 455 ரன்களை குவித்திருக்கிறார். குறிப்பாக மிடில் வரிசையில் களமிறங்கி டெத் ஓவர்களில் பெரிய சிக்ஸர்களை அடித்து சிஎஸ்கே நிர்வாகத்தை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார்.